இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மௌனமாயிராதே என்ற இந்த பெண்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தின் பிற்பகுதி நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் பெரும்பாலும் பெண்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் நம்மிடத்திலே அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி நான் விரும்புகிற மாதிரி என் வாழ்க்கை அமைய வேண்டும் நான் விரும்புகிற மாதிரி எனக்கு எல்லாம் கிடைக்கணும் நான் விரும்புகிற மாதிரி வசதி வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்திலே சொல்லும் போது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் ஏன் ஆண்டவர் நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் என்று சொல்லி இடத்துல எழுதி வைத்திருக்கிறார் பெரும்பாலும் நீதிமான்கள் என்று சொல்லும்போது நீதிமான்கள் சொல்லும் ஆசை எல்லாமே நன்மையாகவே இருக்கும் அவர்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து நீதிமான்கள் ஆசைப்படுவதற்கும் மற்றவர்கள் ஆசைப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு நீதிமான்களுடைய ஆசை நன்மையாகவே இருக்கும் பெரும்பாலும் மற்றவர்களுடைய ஆசை யார் கெட்டு போனாலும் பரவாயில்ல எனக்கு வர வேண்டியது எனக்கு வரட்டும் அப்படி என்ற எண்ணத்தோடு வாழ்கிறவர்கள் அதிகம் உண்டு யார் வாழ்ந்தா என்ன யார் இருந்தா என்ன நான் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிற நபர்கள் அதிகம் பேர் இந்த உலகத்தில இருக்கும்போது நீதிமான்கள் என்று சொல்லும்போது போது அவர்கள் ஆசை நன்மையாகவே இருக்கும் அது மாத்திரமல்ல அவருடைய நினைவுகள் நியாயமானதா இருக்கும் எந்த ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் நினைத்தாலும் அது நியாயமா இருக்கும் நீதிமான்கள் பொய் பேச்சை வெறுக்கிறார்கள் அது மாத்திரமல்ல நீதிமான்கள் தங்களுடைய மரணத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள் கத்தர் அவருடைய ஜபத்தை கேட்கிறார் அவர்கள் விசுவாசத்துல உறுதியாய் வாழ்க்கையே விசுவாச இருக்கும் அப்ப நீதிமான்கள் விரும்புகிறதை எல்லாம் கத்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் சும்மா அல்ல அவர் எதிர்பார்க்கிற ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற நினைவுகள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற எண்ணங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருப்பதினால் அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் விரும்புகிறதை கத்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார் அவங்களுடைய ஆசை நன்மை அவருடைய நினைவுகள் நியாயம் அவர்களுக்கு மரணத்தில் நம்பிக்கை உண்டு நிச்சயமாய் கத்தர் என்னை பரலோகத்திற்கு கொண்டு போவார் என்ற நம்பிக்கை உண்டு அது மாத்திரமல்ல கத்தர் அவளுடைய ஜபத்தை நீதிமான்களின் ஜபத்தை கத்தர் கேட்கிறார் பதில் கொடுக்கிறார் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் இருப்பதினால் அவர்கள் விரும்புகிற காரியங்களை கத்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார் அப்ப நீதிமானாய் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் நீதிமானாய் இருந்தால் நாம் விரும்புகிற காரியம் எல்லாம் கிடைக்குமே என்ற ஆசை உள்ளவர்கள் நீதிமானாய் மாற வேண்டும் நீதிமானாய் மாற வேண்டுமானால் ரோமற்கெல் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமன்ற்கள் நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக வந்து மறித்து நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினது மாத்திரமல்ல அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளை நீதிமான்கள் என்ற வரிசையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார் நாம் நீதிமானாய் இருக்கும் போது ஆண்டவர் நம்மை தேடி வரவில்லை நாம் பாவிகளாய் இருக்கும்போது நம்மை தேடி வந்த தெய்வம் இயேசு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களாகிய நீங்கள் நான் எப்படி நீதிமானாய் மாறுவது என் வாழ்க்கையில எவ்வளவோ பாவங்கள் இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத எவ்வளவோ காரியங்கள் என் சுபாவமே சரியில்லை என் நினைவுகள் எல்லாமே என் சிந்தனைகள் எல்லாமே அசிங்கமான சிந்தனைகள் என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்னை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுவாரா என்று எண்ணத்தோடு இருப்பீர்களானால் உங்களை தேடிதான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரச்சித்து அவர்களை நீதிமான்களாய் மாற்றும்படிதான் இந்த பூமிக்கு வந்தார் இயேசு உங்களுக்காகவே அவர் இரத்தம் சிந்தினார் உங்களுக்காகவே மறித்தார் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற பெண்களே உங்கள் வாழ்க்கையில இயேசுவை நான் ஒரு பாவி என்னை கழுவும் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் ஜெபித்தால் போதும் பாவ அறிக்கை செய்தால் போதும் பாவத்தை தொலைப்பதற்கு எங்கேயும் நாம் கடந்து செல்ல வேண்டியதில்லை இருக்கிற இடத்துல இயேசுவே நான் ஒரு பாவி உன்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் எனக்காகவே நீர் மறித்து ரத்தம் சிந்திருக்கிறீர் அந்த இரத்தத்தின் மூலம் எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என் வாழ்க்கையில எத்தனையோ பாவத்துல கட்டப்பட்டிருக்கிறேன் எத்தனையோ அசிங்கமான சிந்தனைகளிலே கட்டப்பட்டிருக்கிறேன் என் எண்ணங்கள் என் நோக்கம் என் வாழ்க்கை எதுவுமே சரியில்லாமல் இருக்கிறது எனக்கு இறங்கும் என்னை மாற்றும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள் உண்மையாய் நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி அவருடைய பிள்ளையாய் மாற்றுவது மாத்திரமல்ல உங்களை நீதிமான்கள் வரிசையிலே அவர் கொண்டு வருகிறார் அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் அந்த மீட்பை அந்த ரட்சிப்பை நமக்கு தருகிறார் நீதிமான்களாய் மாற்றப்படுவதற்கு இயேசுவின் இரத்தம் உங்களை நீதிமான்களாய் மாற்றும் ஒருவேளை நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்களாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் இயேசுவை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டுள்ளேன் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயம் எனக்குள்ளே இருக்கிறது நான் அவருடைய பிள்ளை என்பதிலே உறுதியாக இருக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை தேடி ஆராதனைக்கு கடந்து செல்லுகிறேன் என் வாழ்க்கையில தனி ஜெபம் உண்டு வேதத்தை நான் ஒழுங்காய் வாசிக்கிறேன் ஆனாலும் இன்னும் என் வாழ்க்கையிலே நான் விரும்புகிறது எனக்கு தரப்படவில்லையே கொடுக்கப்படவில்லையே என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் விரும்புகிறதை தருகிறவர் சாலமோனை குறித்து ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் மேடு ஆண்டவருக்காக ஆயிரம் தகன பலிகளை அவன் செலுத்துகிறான் தகன பலிகளை செலுத்தின அஞ்சு ராத்திரியிலே ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி சாலுமோனே நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று கேட்கிறார் அப்போ அப்போ அந்த சாலுமோன் ஆண்டவரே என் தாவிதுக்கு நீர் அருளின கிருபை தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் அழு அருளின கிருபை இன்றைக்கு என்னை சிங்காசனத்திலே உட்கார வைத்திருக்கிறேன் நான் போக்குவரவு அறியாத இருக்கிறேன் உம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்க்க யாரால முடியும் அதனால எனக்கு ஞானத்தை தாரும் உம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்க்க எனக்கு ஞானத்தை தாரும் அப்படி என்று சொல்லி நன்மை தீமையை வகையக்கூடிய ஞானம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டபோது அவன் கேட்ட விண்ணப்பம் ஆண்டோடைய பார்வையில உகந்ததா இருந்தது நீதிமான்களின் ஆசை நன்மை அவர்கள் கேட்கிற காரியமும் நியாயமா இருக்கும் அப்போ ஆண்டோடைய பார்வையில உகந்ததா இருந்தபடினால் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்தார் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார் நம்முடைய தேவன் நாம் கேட்கிற காரியத்தை மாத்திரமல்ல நாம் கேட்கிற காரியங்கள் நன்மையாய் நியாயமாய் இருக்குமானால் நிச்சயமாய் நாம் கேட்கிறதையும் தருவார் நாம் கேளாததையும் அவர் தருவார் ஆண்டு சமூகத்துல நாம் கேட்கிற காரியங்களை குறித்து கவனம் செலுத்துங்களேன் எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் அவருக்கு உகந்த விண்ணப்பமா இருக்கிறதா அது மாத்திரமல்ல அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்கிறேனா அது ரொம்ப முக்கியம் ஆண்டோடைய சமூகத்துல நம்முடைய ஆசைகளை கேட்பது தவறல்ல நாம் விரும்புகிறதை கேட்பது தவறல்ல ஆனால் அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்கிறேனா என்று நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் அப்படி கேட்கும்போது ஆண்டவர் நாம் கேட்கிறதை நமக்கு தருகிறவர் நாம் விரும்புகிறதை நமக்கு தருகிறவர் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் ஆனாலும் ஏன் இன்னும் கொடுக்கப்படவில்லை ஏன் இன்னும் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்க்கையில தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நான் ஆண்டோருடைய பிள்ளை ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை எப்படியோ என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலையில் இருப்பீர்களானால் சரி பண்ண வேண்டிய காரியங்கள் நம்மிடத்தில் தான் உண்டு நம்மிடத்தில் சரி பண்ண வேண்டிய காரியங்களை சரி பண்ணி விட்டோமானால் நிச்சயமாய் நாம் விரும்புகிற காரியத்தை கத்தர் நமக்கு கட்டளையிடுவார் அதிலே ஒரு காரியம் லூகாய் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அஞ்சியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து இயேசு அங்கே ஒரு ஓமை சொல்கிறார் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி நான் தான் நீதிமான் மற்றவங்க என்று சொல்லி மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறவர்கள் ஒரு நாளும் நான் மற்றவர்களை அற்பமா எண்ணவே கூடாது நீதிமான்கள் தான் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் தான் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லியும் மார்தட்டி கொண்டு அலைவதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை நீதிமான்கள் என்று சொல்லி மற்றவர்களே அற்பமாய் எண்ணி விடாதீர்கள் ஒருவேளை சிலர் விசுவாசத்துலகினராய் இருக்கலாம் பலகினரை நீங்கள் தாங்குங்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்க தவிர நீங்கள்லாம் என்ன விசுவாசிகள் நீங்கள்லாம் என்னத்தை விசுவாசிக்கிறீங்க அஹ் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை அற்பமாய் பேசுவதற்காய் ஆண்டவர் நம்மை நீதிமான்களாக்கவில்லை ஒரு நாளும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணி விடாதீர்கள் அது உங்க குடும்பத்துல இருந்தாலும் சரி உங்க சபையில இருந்தாலும் சரி வெளி இடங்கள்ல இருந்தாலும் சரி யாரையும் அற்பமாய் எண்ணி விடாதிருங்கள் எந்த ஒரு காரியத்தையும் இவங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு யாரையும் கேட்டுறாதீங்க எந்த ஒரு காரியத்தையும் நாம் பொருட்படுத்தி செய்தால்தான் அதுல உள்ள பிரச்சனைகள் நமக்கு தெரியும் அதனால நான் நீதிமா நான் எல்லாத்தையும் சரியா செய்வேன் அப்படி என்கிற ஒரு பெருமை உங்களுக்குள்ள வந்து விடக்கூடாது யாருக்குள்ள பெருமை வருகிறதோ அவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படி எதிர்த்து நிற்கும் போது நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாழ்க்கையில சுதந்தரித்து கொள்ளவே முடியாது இந்த இடத்துல இயேசுவும் அதைதான் சொல்லுகிறார் இரண்டு மனிதன் ஆலயத்திற்கு ஜெபம் பண்ண வருகிறார்கள் ஒருவன் பரிசெய்யன் மற்றொரு ஒரு ஆயக்காரன் பரிசெய்யன் என்று ஜெபம் பண்ணுகிறான் அவன் பண்ணும் பண்ணும்போது நான் பரியாரக்காரர் அநியாயக்காரர் துன்மார்க்கர் அந்த ஆயக்காரனை போல நான் இல்லாதபடினால் சோத்தரிக்கிறேன் மற்றவனை ஒப்பிட்டு அங்கே குறிப்பிட்டு ஜெபம் பண்ணுகிறான் அது மாத்திரமல்ல வாரத்துல நான் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்துல எல்லாம் தசம்பாவம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய நீதியை குறித்து அவன் பேசி அங்கே ஆண்டுடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆனால் ஆயக்காரனோ தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாகி என்மேல் கிருபியாயிரும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான் இயேசு சொல்லுகிறார் அவனல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் நமக்குள்ளே தாழ்மை வேண்டும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டிய எந்த சூழ்நிலையிலும் நமக்குள்ள பெருமை வந்துடவே கூடாது பெருமை வரக்கூடிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம் நம்மையும் அறியாமல் நம்ம பெருமைப்படணுன்னு பெருமைப்படமாட்டோம் ஆனால் நம்மையும் அறியாமல் சில நேரங்களில் யாராவது உங்களை புகழும்போது ஏதாவது காரியங்களை சொல்லும்போது பெருமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளை உங்களை தாழ்மையுள்ளவர்களாகவே காத்து கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியமத்தையும் செய்தாலும் இது ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி பழகுங்கள் ஆண்டவர் என்மேல் வைத்த இரக்கம் அவருடைய கிருபை என்று சொல்லி பழகுங்கள் உங்களையே நீங்கள் நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணி விடாதீர்கள் நாம் நம்மை நீதிமான்களா எண்ணி பெருமை பாராட்டுவதற்கு இடம் கொடுக்கும்போது நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களே உங்களுக்குள் தாழ்மை இருக்கிறதா உங்க பேச்சில ஒரு தாழ்மை இருக்கிறதா சிலர் தாழ்மை என்று சொல்லும்போது சேர்ல கூடாது தரையில உட்காந்தாதான் தாழ்மை செருப்பு போடாம இருந்தாதான் தாழ்மை சாப்பாடு பெரிய நல்ல சாப்பாடு சாப்பிடாம சிம்பிளா சாப்பிட்டாதான் தாழ்மை அப்படியெல்லாம் நினைப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தாழ்மை என்பது வெளிப்பிரகாரமாய் நீங்கள் காண்பித்துக் கொள்வது அல்ல உங்கள் இருதயத்துல தாழ்மை இருக்கிறதா உங்கள் சிந்தனையில் ஒரு தாழ்மை இருக்கிறதா உங்கள் பேச்சில் ஒரு தாழ்மை இருக்கிறதா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறீர்களா அப்படி செய்யும் போது நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் தாழ்மை உள்ளவர்கள் மேல் தேவன் இருக்கிறார் அந்த கிருபையே உங்கள் வாழ்க்கையில அநேக அற்புதங்களை கொண்டு வந்துவிடும் தாழ்மை உங்களை நீங்களே தாழ்த்துங்கள் ஒரு நாளும் உயர்த்துவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில பெண்களாகிய சகோதரிகளாகிய நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சில ஆசிர்வாதங்களை ஆண்டவர் தந்திருக்கலாம் அதை வைத்து கொண்டு பெருமை பாராட்டி விடாதீர்கள் அது எல்லாம் ஆண்டவரும் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்தது ஒவ்வொன்றும் ஆண்டவர் இரட்சிப்பையும் நாம் கிருபையாய் தான் பெற்றுக் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கு நன்மைகள் எல்லாமே கிருபியாய் கிடைப்பது அதை வைத்து கொண்டு பெருமை பாராட்டி மற்றவர்களை அற்பமாய் எண்ணி விடாதீருங்கள் கஷ்டப்படுகிற ஒருவரை பார்க்கும் போது அவர்களை அற்பமாக எண்ணி விடாதிருங்கள் உங்களை தாழ்மை உள்ளவர்களாய் காத்து கொள்ளும் நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் காணானிய ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம் இயேசுவை நோக்கி கடந்து வந்த அவள் இயேசுவே தாபிதீன் குமாரனே எனக்கு உதவி செய்தும் என்று சொல்லி கூப்பிட்டு அவளுக்கு இயேசு ஒரு பதிலும் சொல்லவில்லை அவள் தொடர்ந்து எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தின அவளை பார்த்து இயேசு சொன்னார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதென்று இந்த நாளிலும் நீங்கள் ஒருவேளை விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி உங்களுக்குள் பெருமையோ அகங்காரமோ மேட்டின்மையோ இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று தாழ்த்தி பாருங்கள் நீங்கள் விரும்புகிற காரியத்தை காண்டவர் உங்கள் வாழ்க்கையில தருவார் இரண்டாவதாக ஏன் ரசிக்கப்பட்ட நீதிமான்களுடைய வாழ்க்கையிலையும் விரும்புகிற காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோமானால் லோகாய் விசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான் இந்த இடத்திலேயும் ஒருவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் எனக்கு பிறன் யார் என்று கேட்ட இயேசு அங்கே ஒரு ஓமை சொல்லுகிறார் ஒரு மனுஷன் எர்சலேமிலிருந்து இருந்து எரியோவுக்கு போகிறான் கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் ஆக்கப்பட்டு அங்கே தரையிலே கிடக்கிறான் அந்த வழியாய் ஒரு ஆசாரியன் வந்து அவன் பக்கமாய் விலகி போகிறான் அப்படியே ஒரு லேவியனும் வந்து விலகி போகிறான் ஒரு சமாரியன் அவனை கண்டு அவன் மேல் மனதுருகி அவன் காயங்களை மேல் என்னை வார்த்து அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சத்திரத்தில் சேர்த்து அவனை பராமரிக்கிறான் இந்த சோமியை சொல்லிவிட்டு அங்கே ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறான் இதுல யார் பிறன் என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான் இரக்கம் செய்தவனே இயேசுவும் சொல்கிறார் அந்தப்படியே நீனும் செய் யா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரிகளே இறக்க சுபாவம் இறங்குகிற மனசு நமக்கு தேவை நாம் மற்றவர்களுக்கு இறங்கி கடன் கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவார் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் எந்த ஒரு காரியத்திலையும் தேவையோடு இருக்கிற ஜனங்கள் கஷ்டத்தின் நடுவுல அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் அறிவீர்களானால் அவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்யுங்கள் நீங்கள் இறங்கும் போது உங்களுக்கு இறங்குவார் நீங்கள் இல்லாத ஒருவருக்கு பார்த்து ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் ஒருவேளை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நான் என்ன செய்வது நான் நீதிமான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவள் நான் ரச்சிக்கப்பட்டவள் என்று சொல்லி கொண்டு மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்காத சுபாவம் நமக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவரும் நமக்கு இறங்க மாட்டார் ஒருவேளை உங்களுக்கு உரோதமாய் செய்தவர்கள் உங்களுக்கு உரோதமாய் பேசினவர்கள் ஆண்டவர் நமக்கு மன்னித்தார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எத்தனையோ காரியங்களில் இருந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்திருக்கும் போது அவர் நமக்கு இறங்கி இருக்கும் போது நாமும் மற்றவர்களுக்கு இறங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஏன் இன்னும் வாழ்க்கையில நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டாலும் நீதிமனாய் மாற்றப்பட்டும் இன்னும் வாழ்க்கையில் ஏன் கொடுக்கப்படவில்லை ஏன் இன்னும் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இரண்டு காரியங்களை பார்த்தோம் ஒன்று அவர்களுக்குள் தாழ்மை இல்லை என்று வரும் பொழுது அவர்கள் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை இரக்க சுபாவம் இரக்கம் இல்லாதபோது போது அவங்களும் கத்தருடைய கரத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என் வாழ்க்கையிலையும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆனாலும் இன்னும் விரும்புகிற காரியம் என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்று சொல்வீர்களானால் இந்த இரண்டு காரியங்களிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில கொஞ்சம் சரி பண்ணி பாருங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் நீங்கள் விரும்புகிற காரியத்தை தருவார் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பெண்களாகிய நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்களானால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீதிமான்களாய் மாற்றப்படுவீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் விரும்புகிற காரியத்தையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தருவார் நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் பெண்களாகிய நீங்கள் நீதிமான்களாய் மாற்றப்படும் போது உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் தருவார் ஜெபிபோம் எங்களை நேசிக்கிற அருமையான பரலவத்தின் தகப்பனே மினஞ்சியோடு துதிக்கிறேன் ஐயா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் அனுப்புகிறேன் நான் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு விருப்பத்தோடு இருக்கிற இவர்களுக்காக ஜெபிகரேன் ஐயா வாழ்க்கையில வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் கடன் பிரச்சனைகள் இதன் மத்தியிலையும் போராடி கொண்டிருக்கிற இவர்கள் என் வாழ்க்கையில என்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் எப்பொழுது எனக்கு ஒரு அற்புத நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிற இவர்கள் வாழ்க்கையில கத்தர் நன்மையானவைகளை கட்டளையிட வேண்டும் ஜபிக்கிறேன் ஐயா இவர்கள் விரும்புகிற காரியத்தை இவர்களுக்கு கொடுப்பிறாக ஒரு இந்த நேரத்துல இயேசுவே நான் ஒரு பாவி என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்னை நீதிமானாய் மாற்றும் என்று ஜபிக்கிற பிள்ளைகளை அண்டவரே இப்பொழுதே உடைய பரிசுத்த ரத்தம் இவர்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஐயா வாழ்க்கையில் இருக்கிற வேண்டாத காரியங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விட்டு அண்டவரே உண்மை பிடித்து ஏ என்று உம்மை நோக்கி கூப்பிட என்னை பரிசுத்தமாய் மாற்றும் நீதிமானாய் மாற்றும் என்று ஜெபிக்கிற இவர்களுக்கு நீர் இறங்கி ஒரு அண்டவரே இவர்களை நீதிமானாய் மாற்றுவீராக ஒருவேளை நீதிமானாய் மாற்றப்பட்ட அனுபவத்தில் இருந்தோம் இன்னும் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இவர்களுக்குள்ள பெருமையான காரியங்கள் இரக்கமில்லாத காரியங்கள் இருக்குமானால் இப்பொழுதே அதை வேரோடு நீர் பிடுங்கி போட்டு ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில செய்வீராக கட்டளையிடுங்கப்பா சுபாவங்கள்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் எண்ணங்கள்ல சிந்தனைகள்ல ஒரு மாற்றத்தை ஆவியானவர் கட்டளையிட வேண்டும் படிக்காய் ஜபிக்கிறேன் அண்டுபுற அன்றைக்கு காணாநீ ஸ்திரீயை பார்த்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னது போல நீ முறை சாலமோனை பார்த்து நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று கேட்டு அவன் வாழ்க்கையில் அதை கட்லைட்டது போல இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களாகிய இவர்களுடைய வாழ்க்கையில விரும்புகிறதை கொடுத்து கத்தர் இவர்களை மேன்மைப்படுத்துவீராக நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமை